வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் ரெடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் நேவியில் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட்ஸ்க்கான வேகன்சிஸ் தான் இது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இதோட ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா 7 ஜூன் 2019 அப்ளை பண்ணலாம். என்னென்ன ஸ்கீமில் செலெக்ஷன் ப்ராசஸ் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், ஆஃபீஸ் இன் எக்ஸிக்யூட்டிவ் ஐடி டிபார்ட்மெண்ட்டில், அப்புறம் டெக்னிக்கல் பிரான்ச் ஆஃப் இந்தியன் நேவி, அப்புறம் யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம், இதில் தான் வந்து ஜாப் வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் அப்புறம் இன்டகிரேட்டர் கோர்சஸ் பண்ணாங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 5th செமஸ்டர் லாஸ்ட் செமஸ்டரில் படிக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா மார்க்கு 60% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான், ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், பெண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட், என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐடி, இது பார்த்திங்க அப்படின்னா வந்து பிஇ பிடெக் படிச்சிருக்கணும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இந்த இதில் பிஇ பிடெக் பண்ணிக்கணும், ஆண்களாக இருக்கணும். இது வந்து எஸ்எஸ்சி கீழே வருது. அடுத்து டெக்னிக்கல் பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் பிரான்ச்சு, இதில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல், மெரைன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ப்ரொடக்ஷன், ஏரோநாட்டிக்கல், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், அப்புறம் ஆட்டோமொபைல், மெட்டலர்ஜி, மெக்கட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இதில் பிஇ பிடெக் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணால் இது எஸ்எஸ்சி ஸ்கீமில் வருது. அடுத்து எலக்ட்ரிக்கல் பிரான்ச், இதில் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், பவர் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ், ஏவியானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதில் பிஇ பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கேண்டிடேட் ஒரு ஜாபுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் செக் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபைனலைஸ் வரும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிஇ பிடெக்கில் வந்து ஏவியன்ஸ், ஏரோநாட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ் படித்தவருக்கிங்க வந்து ஏர் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏவியானிக்ஸ், ஏரோநாட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து ஏர் பிரான்ச், ஏர் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான வயது எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஜூலை 1996 1 ஜூலை 1999 இந்த டேட்ஸ்குள்ளே பேர்ன் ஆகிருக்கணும், பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ பிடெக் படிச்சிருக்கணும், இது வந்து 60% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தாங்க. ஸோ எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா joinindiannavy.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். அதை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் போயிட்டு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து உங்களோட 10th, 12th, அப்புறம் 5th, 7th செமஸ்டரோட பிஇ பிடெக் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஃபைனல் இயர் செமஸ்டர்னா அதுக்கு ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து 5th அல்லது 7th செமஸ்டரோட மார்க் லிஸ்ட் அதை வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சிஸ்டம் ஜென்ரேட்டர் காப்பி இருக்கு இல்லைங்களா, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரிண்ட் அவுட் எடுப்பீங்களா, அது வந்து 2 காப்பி எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அப்போ கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து செகண்ட் ஸ்டேஜ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ அதை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ 2 காப்பி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட பிரின்ஸிபாலிட்டியோ, டீன்ட்டியோ, ஹெச்ஓடிட்டியோ வந்து ஒரு அப்ளிகேஷன் சைன் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா?
எண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஐஸ் இருக்கணும், ஐ சர்டிஃபிகேட் வந்து பவர் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேடரி எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும், ஐஸ் ஹைட் வந்து 624 இருக்கணும், கிளாஸ் போட்டிருந்தால் 6x6 இருக்கணும். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஐடியில் பார்த்திங்க அப்படின்னா 157 ஹைட் இருக்கணும், ஐஸ் வந்து 660 இருக்கணும், கிளாஸ் போட்டுருக்கிறப்போ 6x6 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே வந்து நீங்கள் கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்ஸை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஹைட் வேரியேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா சொல்லிடுறேன் பாருங்கள். நீங்கள் கோர்ஹாஸ், அசாமி, கர்வாலி, குமோனி, உத்தரகாண்ட், நேபாள், பூட்டான், சிக்கிம், அப்புறம் நார்த் ஈஸ்ட் ரீஜினாக சேர்ந்தவங்களாக இருந்தால் நீங்கள் ஹைட்டு 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அடுத்து அந்தமான் நிக்கோபார், லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸில் இருக்கவங்க அப்படின்னா அது கூட நீங்கள் லடாக் ரீஜினை சேர்ந்த ட்ரைபல்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து 155 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இதுக்கான சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப் லெட்டினண்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 56,100 1,10,700, லெட்டினண்ட்டாக ஜாயின் பண்ணுறப்போ 69,300 1,20,900, லெட்டினன்ட் கமாண்டன்ட் ஆகிறப்போ 69,400 130,900, கமாண்டன்ட் ஆகிறப்போ 121,200 212,400 வரைக்கும் சேலரிஸ் போடுறாங்க. ஸோ இதுக்கான ப்ரிவிலேஜ் எல்லாம் கேண்டீன் டிபார்ட்மெண்ட்ஸு, மெஸ்ஸு, ஸ்போர்ட்ஸு எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, லீவ் வந்துடும், ஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர்ஸ் அதுக்காகவும் கொடுத்துட்றாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். எங்கே நடக்கும் அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு SSB-ல வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் செலெக்ஷனில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வைப்பாங்க. அது செலக்ட் ஆனீங்க அப்படின்னா தான் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும். இந்த இது வந்து இன்டர்வியூ எங்கே நடக்கும், கேம்பஸ் இன்டர்வியூ வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSB வந்து பெங்களூர், போபால், கோயம்புத்தூர், விசாகப்பட்டினம், கொல்கத்தா இங்கே தான் நடக்குது. ஸோ இது எப்போ நடக்குதுன்னா December 19 April 20 வரைக்கும் நடக்கும். ஸோ அதுக்கான மெயில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அப்ளிகேஷன் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு மெயில் வந்துடும் எப்போ எங்கே நடக்குது அப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் 2 stages பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷனுக்கு இன்டர்வியூ போகிறீங்க இல்லையா, அது வந்து மொத்தம் வந்து 2 stage, மொத்தம் 5 நாள் நடக்கும். மொதல் ஸ்டேஜ் வந்து 1 நாள் நடக்குது, stage 1 வந்து. stage 2 வந்து 4 நாள் நடக்குது. stage 1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் இதில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. பிக்சர் பெர்செப்ஷனு அப்புறம் டிஸ்கஷன் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க ஃபஸ்ட் நாளில். இதில் செலக்ட் ஆனீங்கன்னா தான் stage 2 கொண்டு போகிறாங்க, இல்லைனா உங்களை வீட்டுக்கு தாட்டி விட்ருவாங்க. stage 2 சைக்காலஜி டெஸ்ட்டு, குரூப் டாஸ்க்கு, குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ இதெல்லாம் வச்சு உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் வந்து வைக்கிறாங்க. மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அங்கேயே இருக்கும், அங்கேயே செக் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் மெயிலுக்கு வந்துடும். ஸோ இதுதாங்க செலெக்ஷனுக்கான ப்ராசஸ்ஸு, இந்த முறையில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எங்கே கொடுப்பாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு June 2020 வந்து இந்தியன் நேவல் அகாடமி ஏலிமலா அப்படிங்கிற இடத்துல இருக்குது, அங்கே தான் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் வந்து அங்கே வந்து உங்களை செக் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து மேலும் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோடய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, இந்தியன் நேவியோட அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, www.joinindiannavy.gov.in வெப்சைட். நீங்கள் QR கோட் ஸ்கேனர் ஆப் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லைனா ப்ரௌசரில் போய்ட்டு அதுக்கான ஸ்கேனிங் QR கோட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, கோட் இருக்குது, நீங்கள் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்தியன் நேவியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இது. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.